எல்லோருக்கும் வணக்கம். ரெங்கா சமைத்ததில் ருசித்தது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ருசியான இட்லி மிளகாய் பொடி. தேவையான பொருட்களை பார்த்துடலாம். குண்டு மிளகாய் வத்தல் 50 கிராம், முழு உளுந்தம்பருப்பு, வெள்ளைப்பருப்பு இல்லைனா கருப்பு உளுந்தம்பருப்பு இல்லை உடச்ச கருப்பு உளுந்தம்பருப்பு எதுனாலும் எடுத்துக்கலாம், 150 கிராம். கடலைப்பருப்பு 50 கிராம். பெருங்காயம் பொடியாக இருந்தால் 1/2 டீஸ்பூன், கட்டியாக இருந்ததுன்னா சின்ன நெல்லிக்காய் அளவு. வெள்ளைப்பூடு 25 கிராம். உப்பு ருசிக்கு தகுந்த அளவு கல்லுப்பு. கருவேப்பிலை 2 கொத்து. நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் 1 25 ml எடுத்திருக்கோம் மிளகாயெல்லாம் வறுக்கிறதுக்காக. அடிகனமான கடாயை அடுப்பில் வச்சுருக்குறோம். எண்ணெய் செக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பெருங்காயத்தை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம். பொடி போட்டிங்கன்னா, பெருங்காய பொடி போட்டிங்கன்னா அதை பொறிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சூடான மிளகாயிலேயே போட்டுக்கிட்டால் போதும். இப்போ மிளகாய் வத்தலை காம்பு எடுக்காமல் போட்டிருக்கோம். உள்ளே இருக்க விதை வந்தால் கருகிரும். கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுட்டு நெடி மூக்கில் ஏறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் போல் 1 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டு நல்லா கைவிடாமல் நல்லா வறுத்து எடுக்கிறோம். லோ ஃப்ளேமில் தான் இருக்குது அடுப்பு. இப்போ எல்லாம் ஒரே மாதிரி நிறம் வர்ற மாதிரி எடுத்து தட்டில் ஆற வச்சாச்சு. இப்போ உளுந்தம்பருப்பு, நான் வெள்ளை உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். வெள்ளை உளுந்தம்பருப்போட 1/2 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுட்டோம். நல்லெண்ணெய் விட்டுட்டு கை விடாமல் கிளறி விடுறோம். நல்லா மணம் வந்து செவக்க பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நல்லா மணமாக வந்துருச்சு. அதையும் எடுத்து மிளகாயோடு சேர்த்துட்டோம். கடலைப்பருப்புக்கு எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை, ட்ரை ரோஸ்ட்டு தான். ட்ரை ரோஸ்ட்டு இப்போ பண்ணுறோம். அதுவும் நல்லா மணமாக செவந்து வந்துருச்சு. கல்லுப்பில் இருக்கிற ஈரப்பதம் போகிறதுக்காக சூடான சட்டியில் 2 பரட்டி பரட்டிட்டோம். நல்லா கழுவி உலர வச்சு வச்சுருந்த கருவேப்பிலை 2 கொத்தை நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம். அதோட வெள்ளைப்பூடையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஆற வச்ச எல்லா பொருட்களையும் ஈரமில்லாத ட்ரையாக இருக்கிற மிக்சியில் சேர்த்து பொடி செய்யணும். நைஸாகவோ கரகரப்பாகவோ நம்ம தேவைக்கேற்ப அரைச்சி எடுத்துட்டோன்னா ருசியான இட்லி மிளகாய் பொடி ரெடி. வெள்ளைப்பூடு வேண்டான்னாக்க தவிர்த்து விடலாம். இன்னும் கொடுத்த அளவுக்கு 1/2 கிலோ இட்லி பொடி வரும். இது இட்லி தோசை மோர்கூள்னு சவுத் இண்டியன் டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே ஒத்து போகிற ஒரு மிளகாய் பொடி. இதை ரொம்ப செய்து வைக்கக்கூடாது, வாசனை குறைஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ செஞ்சுக்கோங்க. சமையுங்கள், ரசித்து ருசியுங்கள். நன்றி.